ஹரி பேசுகிறேன், என்னோட ஹரி ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பௌர்ணமி மற்றும் அமாவாசை யோகம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பௌர்ணமி அமாவாசை யோகம் நேராக தலைப்புக்கே போயிடலாம். ஸோ பௌர்ணமி அமாவாசை யோகம்னா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மற்றும் சந்திரன், அதாவது சூரியன்லேருந்து ஏழில் சந்திரனோ இல்லை சந்திரன்லேருந்து ஏழில் சூரியனோ இருந்தால் அது வந்து பௌர்ணமி யோகம். ஒருவேளை சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே பாவகத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா அது வந்து அமாவாசை யோகம். ராகு கேது கூட சேர்ந்தால் அது வந்து கிரகணம் ஆகிடும். ஸோ அது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த பௌர்ணமி அமாவாசை யோகம்னா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு பல வகையான யோகங்கள் இருந்தாலும் இந்த பௌர்ணமி அமாவாசையில் வந்து பிறக்கிறது வந்து யோகமே. ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்னால், இவங்க வந்து யோகத்தெல்லாம் அனுபவிப்பாங்க, அதே நேரத்தில் ஒரு சில அவயோகமும் இந்த சேர்க்கையில் இருக்குது. என்ன அவயோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். கண்களை வந்து கொஞ்சம் பாதிச்சிருங்க, ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேரும்போது ஒளி கிரகங்கள் ரெண்டுமே பவர்ஃபுல்லாகி நிற்கிறதுனால ஒரு ஏடாகுடமான கிரக சேர்க்கையை ஏற்படுத்தி அது வந்து ஒரு தொந்தரவை கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு பலனாக வந்து சொல்ல முடிகிற ஒரு பலன். இதில் முதல் வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒளி கிரகங்கள் அப்படின்றது வந்து சூரியன் சந்திரன் மற்றும் அரை ஒளி கிரகம் வந்து சுக்கரன், பாதி ஒளி கிரகம். ஸோ இதில் இந்த சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக இருந்தது அப்படின்னா, ஒன்று ஏழு அப்படியோ இல்லை சேர்ந்து இருந்ததுன்னா வீட்டில் அம்மா அப்பாவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். சம்மந்தி பொருத்தம் சரியாக அமையாது, அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சம்மந்தி பொருத்தம் வந்து அமையிறது வந்து ரொம்ப கடினம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தில் வந்து எடுத்திங்கன்னா அவருக்கு வந்து இது மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, சூரியனும் சந்திரனும் சமசத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம சிஎம் சார், நம்மளுடைய இப்போத்திய சிஎம் சார் வந்து நம்ம ஸ்டாலின் சார், அவருடைய ஜாதகத்தை எடுத்திங்கனாலும் சூரியன் சந்திரன் வந்து சமசப்தமாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய அரசியல்வாதிங்க ஜாதகத்தில், ஆக்டர்ஸ் ஜாதகத்தில், உதாரணமாக பார்த்திங்கன்னா ஆக்டர் சூர்யா ஜாதகத்துலேயும் சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக ஒன்று ஏழில் இருக்கும் பௌர்ணமி யோகம் இருக்குமே. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த பௌர்ணமி யோகம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருந்துட்டு வருது. ஸோ இந்த பௌர்ணமி யோகம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய யோகமோ இல்லை மிகப்பெரிய காசோ பணமோ ஏதோ சொத்தோ ஏதோ ஒரு இது வந்து இருக்குது அப்படின்னா, இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறந்தவங்களால் அந்த சொத்தையோ அந்த புகழையோ இல்லை அதுக்கான யோகத்தையோ எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பௌர்ணமி யோகம் வந்து கொண்டு வந்து தரும். அப்போ இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க சரியாக பௌர்ணமி யோகத்திலே பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு சிறப்பு தரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் சொல்கிறேன், பாகையெல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்க்க வேணாம். எக்ஸாக்ட் பௌர்ணமி அப்படின்னா சூரியன் பாகையும் சந்திரன் பாகையும் எக்ஸாக்ட் 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். அதான் வந்து எக்ஸாக்டான பௌர்ணமி. அந்த எக்ஸாக்டான பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அந்த சந்திரன் பாகை மாறுற வரைக்கும் ஒரு 2-5 நிமிஷம், 3 நிமிஷம், 10 நிமிஷம் அது மாதிரி தான் நிற்கும் எக்ஸாக்ட் பாகையில். அந்த எக்ஸாக்ட் பாகையில் அந்த ஒரு 10 நிமிஷம் வருது பார்த்திங்களா, அப்போ வந்து நீங்கள் தவம் பண்ணுறது அமாவாசை பௌர்ணமியில் ஒரு சிறப்பான யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க பௌர்ணமியில் பிறந்தவங்களை கட்டலாம், அமாவாசையில் பிறந்தவங்க அமாவாசையில் பிறந்தவங்களை கட்டலாம். ஒருவேளை இல்லை சார், பௌர்ணமியில் பிறந்தவங்களை அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னா இந்த பௌர்ணமியை வந்து அமாவாசை அமுக்கிடும். அமாவாசை மேலே வந்துட்டு பௌர்ணமியில் பிறந்தவங்கள அமுக்கிடும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை பௌர்ணமிக்கு பௌர்ணமியை கட்டி வச்சா செட் ஆகும், அமாவாசைக்கு அமாவாசையில் பிறந்தவங்களை கட்டி வச்சா செட் ஆகும். மாற்றி அமாவாசையும் பௌர்ணமியும் இணைச்சிங்கன்னா மிகப்பெரிய திருமண வாழ்க்கையில் தோல்வியை தரும். என்ன மாதிரி தோல்வினா, இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்கள இந்த அமாவாசையில் பிறந்தவங்க சேர்த்து அழுத்தி கீழே தள்ளிடுவாங்க. அதனால் கவனமாக கல்யாணம் பண்ணுங்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களுக்கும் அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்களுக்கும். ஒருவேளை அமாவாசை யோகத்தில் பிறந்து பௌர்ணமியில் பிறந்த மாதிரி மாப்பிள்ளை வந்ததுங்க கட்டி வச்சிருவான்னு கேட்டால் தாராளமாக கட்டி வைக்கலாம். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால், அதாவது பௌர்ணமியில் தான் என் பையன் பிறந்திருக்கான், ஒரு அமாவாசை பொண்ணு ஜாதகம் வந்திருக்குன்னா தயவுசெய்து கட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கவனமாக கேளுங்க, பௌர்ணமி அமாவாசை மிகவும் முக்கியமானவை, இதையும் வந்து முக்கியமான கருத்துக்களில் எடுத்துக்கிட்டு கட்டம் பார்க்கும்போது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஜிகே சாருடைய கர்மஜோதிடம்ன்ற வகுப்பில் தான் வந்து நான் படித்தேன். ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் அவர்கிட்ட அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.